ஹலோ, வாங்க. நம்ம வந்து இப்போ சப்பாத்திக்கு ஒரு குருமா செய்ய போகிறோம். அது பாருங்கள், தக்காளி இல்லாத குருமா பாருங்கள். அதுக்கு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க, 2 ஸ்பூன் எண்ணெய், நல்லெண்ணெய் சேருங்க, அது நல்லாயிருக்கும். தாளிக்கிறதுக்கு வந்து சோம்பும் கல்பாசும் தாளிச்சிக்கிடுவோம், 3 பெரிய வெங்காயம் நல்லா நீல வாக்கில் நறுக்கிக்கிடுவோம், 3 பச்சை மிளகாய், கருவேப்பில்லை அதை எடுத்துக்கோங்க. அப்புறம் மசாலா ஜாமான் வந்து பாருங்கள், மஞ்சள் தூள் வந்து 1/2 ஸ்பூன், சோம்புத்தூள் வந்து 1/2 ஸ்பூன், சீரகத்தூள் 1 ஸ்பூனு, தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, தனியாத்தூள் 1 ஸ்பூனு, இந்த குருமாவுக்கு தேவையான உப்பு இதுதான். இதுக்கு வேண்டிய ஜாமான் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இன்னும் ஒரு சாமான் எடுத்து வச்சுருக்கேன், அது கொஞ்சம் நேரம் கழித்து சொல்கிறேன் பாருங்கள். அது இது நல்லா வதக்கிடணும், நல்லா சிவக்க வதக்கிடுவோம். ஒரே 1 சிட்டிகை வந்து உப்பு போடுறோம்ல, அதோட கொஞ்சம் சீனி போடணும். 1 சிட்டிகை மட்டும் போட்டால் போதும். இந்த மசாலாலாம் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அது கொஞ்சம் வேக வச்சுருவோம். வெங்காயம் கொஞ்சம் வேகட்டும், வெங்காயம் வேகவும் அப்புறம் சேர்க்கலாம். பாருங்கள், நம்ம அதுக்கு வந்து தக்காளி சேர்க்கலையில் புளிப்புக்காக 100 மில்லி தயிர் தான் எடுத்திருக்கேன், புளிக்காத தயிராக எடுத்துக்கோங்க. நைட்டு ஊற்றி எடுத்து வச்ச தயிர் ஊற்றி வச்சா சூப்பராக இருக்கும். இது சப்பாத்தி, தோசை, இட்லி, ஃப்ரைட் ரைஸு கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், நீங்களும் இது ஒரு மாதிரி செஞ்சு பாருங்கள். இது நல்லா வேகட்டும், நல்லா கொதிச்சு மசாலா பச்சை வாசம் எல்லாம் போய் நல்லா வெந்ததும் தயிரை சேர்த்துட்டு 1 கொதி வந்த உடனேயே இறக்கிடணும். அப்போ தான் 1 சிட்டிகை சீனி போடுங்க. நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். பாருங்கள், நான் 100 தயிர் நைட்டு தான் ஊற்றி வச்சேன், நல்லா புளிக்காமல் இருக்குது. அது சேர்த்தா நல்லா சூப்பராக இருக்கும். சப்பாத்தி, தோசை, இட்லி, கோதுமை தோசை, ஃப்ரைட் ரைஸுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், இது 1 கொதி வந்த உடனேயே கொத்தமல்லி அலங்கரிச்சிட்டு இறக்கிற வேண்டியதான். சீனி 1 சிட்டிகை இப்போ போடுவோம். எண்ணெய் பிரிஞ்சு வரும் பாருங்கள், அப்போ இறக்கிற வேண்டியதான். நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், சீனி தூரேன். அது கொஞ்சம் அந்த இனிப்பு புளிப்பு எல்லாம் சேரும்போது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. வெங்காய குருமா.